உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஏ அடிச்ச அவிய அபிய கவ கிண்டல் பண்ணா. அபிய கிண்டல் பண்ணா நீயே அவனை அடிச்ச. அபிய அக்கா யாக்காவ கிண்டல் பண்ணா சுண்டல் சாப்பிட்டு சும்மா போய்டுவேன்னு நினைச்சீங்களா? இப்படிதான் அந்த அபியே தெரியாம அடிச்சதுக்கு என் மகனை போட்டு அடிச்சான். அதுக்கு அந்த ஸ்கூல் பிரின்சிபல் ஏற்கனவே உங்க பேரனை கூப்பிட்டு வார்ன் பண்ணிருக்காங்க. ஆனா இவன் திரும்ப திரும்ப என் மகனை அடிச்சிட்டே இருக்கான். ஏய், அபியை கிண்டல் பண்ணா நீயே அடிக்கிற. அப்பா, கிர்ஜாதைய யாராவது கிண்டல் பண்ணா நீங்க பார்த்து சும்மா இருப்பீங்களா இல்ல அடிப்பீங்களா? பேரண்டி பாட்டி, நீங்க வளர்த்த ஒழுக்குந்தா இவனை அடிக்க வச்சது. சரிடா, அதுக்குதான் ஸ்கூல் பிரின்சிபல் வார்ன் பண்ணிட்டாங்கல்ல, அப்படியே இவனை அடிச்ச. இவ அபியா கண்ண பால் அடிச்சிட்டு அப்புறம் பார்க்கும் போதுல என் அக்காவை கிண்டல் பண்ணி சிரிச்சான். அத கண்ணே வச்ச. முகில், அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. அவனை அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அக்காக்கு ஒரு பிரச்சனைனா தட்டு கேக்குறவன் தான் தம்பி. எல்லாம் உன்னாலதான் வந்தது. இனிமேல் அவனோட சேருவியா? வாடா போடா. சௌமியா சொன்ன மாதிரி ரகுவுக்கும் வாத்திக்கும் கல்யாணம் நடந்தே தீரணும். இல்லைன்னா ரகு அவன் வாழ்க்கையில ரொம்ப ஏமாந்துருவான். வாத்தி வாழ்க்கையும் வீணா போயிடும். கண்டிப்பா அவங்க கல்யாணம் நடக்கணும். ரெண்டு பேரும் ஒன்று சேரணும். அக்கா அக்கா அக்கா. மீனா அக்காக்கு என்ன ஆச்சு? மலரு, ஏய் மலரு, என்னம்மா அது? நீயும் தங்கச்சியும் ஆளுக்கு ஒரு பக்கமா எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது வந்து மீனாக்கா தான் எதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நீ? அது அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உண்மையதான் சொல்றேன். நீங்க வேணும்னா மீனக்காவை பாருங்க. தங்கச்சி, என்னம்மா என்னம்மா யோசனை? என்னாச்சுமா? இல்ல ஒண்ணும் இல்லண்ணே. ஒண்ணு இல்லாம தான் உன்னையே மறந்து யோசிச்சுட்டு இருக்கியா? அது நாளைக்கு ரகுவோட கல்யாணம் இல்லன்னு. அதான் அத பத்தி தான் அன்னைக்கு பத்திரிகை வைக்க வந்த பொண்ணு கிட்ட பேசிட்டியாமா? நாளைக்கு அந்த பொண்ணு தானே ரகுவுக்கு வாத்தியை கட்டி வைக்கிறேன்னு சொல்லுச்சு. அதான் அப்புறம் என்னம்மா? விடுமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அது நல்லது நடந்தா சந்தோஷம் தானே. ஆனா நாம நினைச்ச மாதிரி நடக்காம அங்க ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா ரகுவோட வாழ்க்கை வீணா போயிடும். அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதுமா. அந்த பொண்ணுதான் தெளிவா சொல்லிருச்சுல. அப்புறம் என்னம்மா? இத பாரு, தைரியமா போய் தூங்கு. நாளைக்கு வாதிக்கும் ரகுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். பாரு தங்கச்சி, ரகு தம்பி தான் போன் பண்றாரு. இந்தா பேசு. ஹலோ அண்ணி. ரகு சொல்லு. அண்ணி இப்பதான் அன்னி சௌமியாட்ட பேசிட்டு வர்றேன். அவ உங்ககிட்ட சொன்ன எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. எனக்கு ஹெல்ப் பண்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறா அண்ணி. இப்பதான் அண்ணி கொஞ்சம் ரிலீஃபா இருக்குது. ஆனாலும் நீ கொஞ்சம் உஷாரா இரு ரகு. இனிமேதான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். அண்ணி எனக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை சௌமியா தான். அவளே என்னைய வாத்தியும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன அண்ணி? ரகு, நமக்கு இருக்கிற பிரச்சனை சௌமியா இல்ல, உன் அம்மாவும் ஜானகி ஆத்தியும் தான். அவங்க பிரச்சனையில தான் நீ இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிற. அதனால நீ வாத்தி கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் கொஞ்சம் அலர்ட்டாவே இரு. சரிங்க அண்ணி. அண்ணி அண்ணி அண்ணி, நாளைக்கு நீங்க வந்துருவீங்கல்ல? நான் வாத்தி கழுத்துல தாலி கட்டுறத நீங்க கூட இருந்து பாக்கணும். நாங்க ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா இருக்கிறத நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல? நான் வராமையா? கண்டிப்பா வந்துருவேன். சரிங்க அண்ணி, வச்சிரேன் அண்ணி. என்னமாச்சு? சௌமியாவே ரகு கிட்ட வாத்திய கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டாலாம். ரகு ரொம்ப சந்தோஷமா இருக்கானே. அப்புறம் என்னம்மா, நீ தைரியமா இரு. இத பாரு, எல்லாருமே ஏன் அந்த ஆண்டவனே உன் பக்கம் தான் இருப்பாரு. அண்ணே, எனக்கு எதிர்பக்கம் என்னோட அத்தை இருக்காங்க. அவங்க அவ்வளவு சாதாரணமா தோத்து போயிட மாட்டாங்க. அதுவும் இது ரகுவோட கல்யாணம் வேற, அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துடவும் மாட்டாங்க. நீ அவங்கள பத்தி சொல்றத பாக்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா இருக்குமா? ஆனா நாளைக்கு என் அத்தை என்ன பிரச்சனை பண்ணாலும் சரிண்ணே, ரகுவுக்கும் மாத்திக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அப்போ நாளைக்கு சீன் வேற லெவல் இருக்குன்ற. ஆண்டவா, நீதான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். நில்லு. எங்கடி போற? அம்மா அது வந்து என்ன வந்து போய் சொல்லு. அம்மா வாத்திக்கு சாப்பாடுமா? ஆமா ஆமா, காலையில இருந்து வாத்தி ஒண்ணுமே சாப்பிடல. நீ கொண்டு போய் கொடுமா போமா. ஆமா தாத்தா, அவ காலையில இருந்து அழுதுகிட்டு சாப்பிடவே இல்ல. நான் போய் கொடுத்துறேன். ஏய் நில்லு. ஐயோ, சாப்பாடு கூட கொடுக்க விட மாட்டாங்க போல இருக்கே. நீ ஒண்ணு போக வேண்டாம். அம்மா இங்க கொடு. நீ போய் வேற வேலையை பாரு. பாரு, நீ எதுக்குமா இப்ப இப்படி அழுதுகிட்டு இருக்க? இந்த சாப்பிடு. உங்க மூணு பேரையும் வளர்த்த ஆளாக்க நான் எவ்வளவு பாடுபட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏன் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அப்பாவும் நானும் கல்யாணம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க போனப்போ எங்களை நாசமாதான் போவீங்கன்னு சாப விட்டு அனுப்புனா அந்த ராஜேஸ்வரி. அதுக்கப்புறம் உங்க அப்பாவும் நம்ம எல்லாரையும் பாதையில விட்டுட்டு போயிட்டாரு. காசு பணத்துல குறை இருந்தாலும் வைராகியத்துல கொஞ்சம் கூட குறை இல்லாமதான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த ராஜேஸ்வரி கிட்ட நான் விட்ட சவால்ல நான் இன்னைக்கு வரைக்கும் தோத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப உன் விஷயம் வரைக்கும். ஆனா நிலைமை இன்னும் கை மீறி போகல. அப்படி போகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா என்னை விட என்னோட வைராகியத்துல உனக்கு அக்கறை ஜாஸ்தி. இப்ப கூட இந்த ரூம் கதவை நான் திறந்துதான் வைக்க போறேன். நீ என்ன மீறி போக மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி நீ இந்த வாசலை தாண்டினா உங்க அம்மா செத்ததுக்கு சமம். இதுக்கு மேல ஓ இஷ்டம். என்னக்கா இந்த நேரத்துல குட்டி போட்ட பூனை மாதிரி ஒளாத்திட்டு இருக்க? டி குருவி, அம்மாவுக்கு வாதி ரகு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஐயோ, எல்லாமே வா? ஆமாண்டா. இவ்வளவுதானா? இவ்வளவுதானாவா? அப்ப வேற எவ்வளவு இருக்கு? அது வந்து இவ்வளவு விஷயமும் அம்மாக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டேன். சரி பாத்தி எங்க? அவ மேல ரூம்ல இருக்காடா. பாத்தி 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 என்னாச்சு பாத்தி? பாத்தி எதுக்கு பாத்தி அழுகுற? நானும் ரகுவும் சேரவே கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க குருவி. ஊர்வலத்துல எந்த அம்மா தான் காதலுக்கு ஒத்துப்பாங்க? இதெல்லாம் நீதாவதி பேசி சமாளிக்கணும். இல்லடா, ஒரு சாதாரண குடும்பத்து பையனை நான் காதலிச்சிருந்தா கூட அம்மா இவ்வளவு கோபப்பட மாட்டாங்க. ரகு ராஜேஸ்வரியோட பையங்கிறதுனாலதான் அம்மாவுக்கு இவ்வளவு கோபம். அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? அம்மா சொன்ன மாதிரி நான் வீட்டை விட்டு போக போறதும் இல்ல, ரகு பார்க்க போறதும் இல்ல. நான் போக மாட்டேன். அவன் உனக்கு யாரும் தெரியும்ல. இருந்தாலும் அம்மா நான் அந்த ரகுவை பார்க்க போனா அவங்கள கொன்னுட்டு போனதுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக உன் காதல சாவடிக்க போறியா? லூசு மாதிரி பேசாத வாத்தி. அந்த ரகுவுக்கு உனக்கு நடுவுல சாதாரண காதல் மட்டும் இல்ல. இருந்தாலும் அம்மாவை மீறி எப்படிடா? எப்படின்னா அவங்களுக்கு தெரியாம ஓடி போங்க. ஆமா ஆமா, அதே கோயில் தான். அந்த பெரிய கோயில் தாங்க. எல்லா பொருளையும் அங்கேயே இறக்கி வச்சிருங்க. நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிச்சு பாருங்க. அங்கேதான். சரி சரி ஓகேங்க. சிவா சாப்பாடு எல்லாம் சொல்லிட்டியாப்பா? எல்லாம் சொல்லிட்டமா. கரெக்ட் டைமுக்கு அமுச்சு வச்சிருவாங்க. என்னமோ சிவா உனக்கும் கிரிஜாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆனா ரகு கல்யாணத்தை நினைச்சாதான் ரொம்ப படபடப்பா இருக்குப்பா. அதெல்லாம் நீங்க வரி பண்ணிக்காதீங்கம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் சரிப்பா. என்னமோ தெரியல ஒரே பதட்டமா இருக்கு. இந்த கல்யாணமாவது நல்லபடியா நடக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்குமா? எல்லாரும் ரெடியா போலாமா? ம் பெரண்டி என்ன அவ்வளவு அவசரம்? என் அவசரத்தை இந்த வீட்டுல யாரு பட்டி புரிஞ்சுக்க போறாங்க? அது விடுங்க, வாங்க எல்லாரும் சீக்கிரம் போய் ரகு சித்துப்பாவை கட்டி வச்சுட்டு வந்துடலாம். மச்சி கட்டி வச்சுட்டு வரியா? அது சௌமியா சித்திக்கு கட்டி வச்சுட்டு கூட்டிட்டு வரலான்னு சொன்னேன். டாங் ஸ்லிப் ஆயிடுச்சு. நான் ரெடி, போலாமா? ரெடியா மாம்சே, இது எந்த ஒரு ஸ்டைல்? பார்க்கவே செம கிளாமரா இருக்கீங்களே. போ பாப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. வாய்ப்பே இல்லையே, உங்கள்ட வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு வெக்கம் வருது? அம்மா சும்மா அம்மா, கல்யாண பொண்ணு சௌமியாவை சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. ரகு ரெடி தானே? நம்ம வீட்டுல எல்லாரும் ரெடி தானே? போலாம். அங்க பாரு, போங்க சார். பொம்பளைங்க தான் என்ன பார்த்து சைட் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா, ஆம்பளை நீங்களும் இப்படி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு வர கோபத்துக்கு உண்டா? எங்க போயிட்ட? எப்படி என் கண்ணுல படாமல போவேன்? வச்சுக்கிறேன். சரி சரி, ரகு ரெடி ஆயிட்டானா? அம்மா நான் அவனை பார்க்கவே இல்லையே. சிவா நேரமாச்சு, அவன் இங்க ரூம்ல தான் இருப்பான். ஆண்டவா, உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட சொல்லாம உங்ககிட்ட கேட்காம நான் எந்த காரியமும் பண்ணதில்ல. எனக்குன்னு ஒரு பொண்ணு வாழ்க்கையில வரவே மாட்டாளான்னு நினைச்சு ஃபீல் பண்ணி உங்ககிட்ட புலம்பி இருக்கேன். நீ என் வாழ்க்கையில வாத்திய வர வச்ச. அவ என்னை நம்புவாளோ மாட்டாளோன்னு பயந்துகிட்டு உங்ககிட்ட வந்து சொன்னேன். நான் சொன்ன எல்லா பொய்யையும் வாத்தி நம்புற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்த. அவ என்னை நண்பனா மட்டும்தான் பாக்குறா, காதலிக்கலையே ஆண்டவா அப்படின்னு உங்ககிட்ட தானே கதறினேன். அதுவும் எனக்கு நடந்துருச்சு. இப்ப எனக்கும் வாத்திக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா என் அண்ணியால அது நடக்கிறதுக்கு கொஞ்சமா வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அதை தோண வச்சதும் நீதான். எப்படி எல்லா நேரத்துல என்னை கஷ்டப்படுத்தி கடைசி நேரத்துல எனக்கு சாதகமா பண்ணி தருவியோ அதே மாதிரி இன்னைக்கும் பண்ணி கொடுத்துரு ஆண்டவா. பிளீஸ், உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் துணை இல்லை. என்னையும் வாத்தியும் எப்படியாவது ஒன்னு சேர்த்து வை கடவுளே, கடவுளே. எப்படியாச்சும் என்னையும் ரகுவையும் ஒன்னு சேர்த்து வச்சிரு ஆண்டவான்னு இப்ப நான் கேட்க போறதில்ல. உனக்கே தெரியும் கடவுளே, சின்ன வயசுல இருந்தே எனக்கு என் அம்மா தான் எல்லாமே. நீ கூட என் அம்மாவுக்கு அப்புறம்தான். ஏன்னா அந்த அளவுக்கு என் அம்மா பட்ட கஷ்டத்தை நான் கண் கூட பார்த்திருக்கேன். அவங்களோட வைராகியம் தான் என்னோட தைரியத்துக்கு முதல் படி. அப்படிப்பட்ட என் அம்மாவுக்கு வாழ்நாள் எதிரியான ராஜேஸ்வரி எனக்கும் எதிரிதான். ஆனா அவங்களுக்கு பையனா பிறந்ததுக்கு ரகுவையும் சுத்தமா வெறுக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நான் ரகுவை உயிருக்குயிரா காதலிச்சுட்டேன், அவனும் என்ன அப்படிதான் காதலிக்கிறான். இதுக்கெல்லாம் மேல எனக்கு அவன் தாலியே கட்டிட்டான். அவன் எனக்கு புருஷனாவே ஆயிட்டான். ஆனா இப்போ நான் ரகுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என் அம்மா அவங்கள சாகடிச்ச மாதிரின்னு சொல்றாங்க. என் அம்மாவை நானே எப்படி மனசளவுல சாகடிப்ப. இப்ப நான் போலனா ரகுவுக்கோ சௌமியாவுக்கோ கல்யாணம் நடந்துரும். என் புருஷனா இன்னொரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ண விட முடியும்? எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல கடவுளே. அதனாலதான் இதுக்கான முடிவை நான் உன்கிட்டயே விடுறேன். நான் உன் முன்னாடி 2 சீட்டை எழுதி போடுறேன். ஒன்னு ரகுன்னு எழுதிருக்கேன், இன்னொன்னு அம்மான்னு எழுதிருக்கேன். குளிக்க போட்டு கண்ணை மூடி எடுக்கிறேன். எனக்கு யாரு முக்கியம்னு நீயே சொல்ல ஆண்டவா.